ஹலோ இங்க பாருங்க என்னோட செருப்பு அறுந்து போச்சு செருப்பு இல்லாம கோவில்ல இருந்து இவ்வளவு தூரம் என்னால நடந்து வர முடியுமா ஆதா என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல நீ கரெக்ட்டா வந்து மாட்டன ஆதா அட்ரஸ் தெரியும்னு சொல்லி உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் ஹே என்ன பாத்து இழுச்சவாய் மாதிரி தெரியதா நீ எல்லாம் ஒரு பொண்ணா ஹே யார பார்த்து பொண்ணானு கேக்குற நான் ஏறி உட்கார்ந்த உடனே பார்த்த முதல் நாளேன்னு சாங்ல வர கமலஹாசன் மாதிரி ஃபீல் பண்ணல வண்டில வரும்போது ரொம்ப ஜாலியா வந்தல இப்ப ஓவரா பேசிட்டு இருக்க அது மட்டுமா ஓ மிரர்ல நீ என்ன சைட் அடிச்சத நான் பார்த்தேன் பெருசா என்னமோ பேசிட்டு இருக்க ஹே உன் மூஞ்ச பார்த்தாலே பத்திட்டு வருது இதுல சைட் ஒன்னு தான் கேடு உன்ன மாதிரி பொண்ண கட்டிக்க போறவங்க கதி எல்லாம் கஜா புயல சிக்ன மாதிரி தான் ஆமா நான் வழி கேட்டதும் பல்ல இழுச்சிட்டு வந்து இறக்கி விட்ட பாரு உன்ன மாதிரி ஆம்பளைங்கள கட்டனவ கதி எல்லாம் கஜாவுல இல்ல காவேரி வெள்ளத்துல சிக்ன மாதிரி தான் போயா போய் பொழப்ப பாரு காலையில என்னோட ராசியில இந்த மாதிரி லூஸ் எல்லாம் பார்க்கணும்னு தலையில எழுதி இருக்கு போடா போ உன்ன மாதிரி வேஸ்ட் எல்லாம் பார்க்கணும்னு ஏன் தலையில எழுதி வச்சிருக்கு பைக்க பாத்து ஓட்டிட்டு போடா பஞ்சர் அட போது ஏய் இவ்ளோ மொக்கை ஆயிட்டோமே முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்கக்கா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனால பிரம்மா அவன பத்தி நீ என்ன நினைக்கிற அவரு அரவிந்தோட நல்ல ஃப்ரெண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட தாலிய ரவுடிங்க பறிச்சிட்டு போகும்போது சரியான நேரத்துல அந்த பிரம்மா வந்தாரு அதெல்லாம் சரிதா மகா நான் இல்லன்னு சொல்லலையே ஆனா அந்த பிரம்மாவை நல்லவன்னு எனக்கு தோணல ஏங்க அப்படி சொல்றீங்க இல்ல அவன் பேச்சு நடவடிக்கை இது எதுமே இயல்பா இல்ல ஏதோ ஒரு தப்பான எண்ணம் அவங்கிட்ட இருக்கு மகா அக்கா அவர் அரவிந்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதனால அரவிந்த் அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு இந்த விஷயம் அரவிந்த் காதுல விழுந்தா அவர் ஏதாவது தப்பா நினைக்க போறாருக்கா இல்ல மகா நான் என் மனசுல பட்டத சொன்னேன் அவ்வளவுதான் அக்கா நீங்க அதெல்லாம் விடுங்க ஜோசியரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அதை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையேக்கா நான் ஜோசியருக்கு போன் பண்ண மகா அவர் எங்கேயோ வெளியூர் போயிருக்காராம் நாளைக்கு வந்துடுவாராம் நாளைக்கு நம்ம கண்டிப்பா போய் பார்க்கலாம் சரிங்கக்கா என்ன ஜோசியரை பார்த்து இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உடனே தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் உன் வேதனை எனக்கும் புரியுது நாளைக்கு நம்ம அந்த ஜோசியரை போய் பார்த்து கண்டிப்பா எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிக்கா மகா நான் உன்கிட்ட இன்னொரு விஷயம் கேக்கலாமா கேளுங்கக்கா அரவிந்த தண்ணியில வச்சு முக்கற மாதிரி கனவு வந்தது அரவிந்த கொல்ல பார்த்த அந்த முகம் தெரியாத ஆளு தேல் மாதிரி பச்சை குத்திருந்தான்னு சொன்னல ஆமாக்கா என் கனவுல வந்த சம்பவத்தை நினைச்சா இப்ப கூட என் உடம்புல அப்படி நடங்குதுக்கா இல்லமா நான் ஏன் கேக்குறேன்னா உன் கனவுல வந்த கோயில் அந்த குளம் இது எல்லாமே நிஜத்துல இருந்தது அதே மாதிரி அந்த முகம் தெரியாத தேல் பச்சை குத்தின ஆள நீ எங்கேயாவது பாத்தியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் வேடக்கா வேண்டாம் அந்த கனவே ரொம்ப பயங்கரமானது அது கனவாவே இருக்கணும்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் நீங்க என்னடானா கனவுல வந்த ஆள நேர்ல பாத்தியான்னு கேக்குறீங்களே அந்த மாதிரி ஆள இந்த ஜென்மத்திலயே நான் பார்க்கவே கூடாது ஏய் மகா நான் சும்மா சாதாரணமா தான் கேட்டேன் நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுற
இல்லக்கா, இது சாதாரண விஷயம் இல்ல. அரவிந்தோட உயிர் சம்பந்தமானது. அதனால முதல்ல ஜோசியரை பார்த்து இதெல்லாம் வெறும் சாதாரண விஷயம்தான், பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு அவர் சொன்னாதான் எனக்கு படபடப்பே அடங்கும். மகா, கண்டிப்பா ஜோசியரு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்ல போறாரு. நீ அதனால அதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத, தைரியமா இரு. என்ன சரி, நான் டிஃபன் ரெடி பண்ணிட்டேன், சீக்கிரம் அரவிந்த கூப்பிட்டுட்டு சாப்பிடவா. என்னடா, இந்த உலகத்துல ரெண்டே பேர் தான் தானா சிரிப்பாங்க. ஒண்ணு ஏற்கனவே லூஸ் ஆனவன், இன்னொன்னு லவ் பண்ணி லூஸ் ஆக போறவன். எனக்கு தெரிஞ்சு நேத்து வரைக்கும் நீ லூஸ் இல்ல, அப்படின்னா கண்டிப்பா இது லவ் தான். ஏய், தேவையில்லாம நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. ஓ அப்படியா, சரி அப்படின்னா இது என்ன சார்? என்னடா ரொம்ப யோசிக்கிற, பூஜை கூட காலையில உங்ககிட்ட லிப்ட் கேட்டு வந்துச்சா, இல்ல பூஜை கூடைய தூக்கிட்டு யாராவது உங்ககிட்ட லிப்ட் கேட்டு வந்தாங்களா? இல்ல பூஜை கூடனா பொண்ணுங்க மட்டும் எடுத்துட்டு வரணுமா என்ன? ஏன் நாங்களும் பூஜை பண்ண கூடாதா?
அண்ணனும் அண்ணியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கல்ல, அதுக்காக ஒரு பூஜை பண்ணலான்னு கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்தேன். யாரு நீ? பூஜை பண்ண? ஓஹோ சரி, எந்த சாமிக்கு என்ன பூஜை? விளக்கு பூஜையா, நவகிரக பூஜையா, இல்ல துளசி பூஜையா? சொல்லுடா சொல்லு. அது அது வந்து அர்ச்சனை கூட வாங்கி ஐயர்கிட்ட கொடுத்தா அவரே பூஜை பண்ண போறாரு. என்ன கேட்டா எனக்கு அப்படி தெரியும். இத பாரு, கேள்வி கேக்குறதெல்லாம் ரொம்ப ஈஸி, பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். நீ போய் சொல்றேன்னு உன் மூஞ்சில ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிருக்க. நீ கோவிலுக்கெல்லாம் போயிருக்க மாட்ட. எங்கேயோ உன் இடிக்குதே, ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லிடு. உனக்கு பூஜை பண்ணது யாரு? இல்ல, உன்னை மந்திரிச்சு விட்டது யாரு? ஏய், நான் கோவிலுக்கு தான் போனேன், நம்பினா நம்பு, நம்பாட்டி போ. ஓகே ஓகே, ரிலாக்ஸ், நான் நம்பிட்டேன். ஆர்த்தி, அந்த பூஜை கூட கொடு. இந்த கோடியை சாக்கா வச்சு நாளைக்கு அவளை போய் மீட் பண்ணிட போல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அரவிந்த். நான் உன்னை வாங்கிட்டு வந்தேன். டேடி, என்ன சாக்லேட் தானே வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல சலோ, இது அம்மாக்கு வாங்கிட்டு வந்திருக்க. உனக்கு நாளைக்கு வாங்கிட்டு வரேன், ஓகேவா? ஓகேப்பா. சம்யுக்தா குட்டி, இப்போ அப்பா உன்கிட்ட ஒரு கேள்வி கேப்ப, நீ கரெக்டா ஆன்சர் பண்ணனும், சரியா? ஓகேப்பா, கேளுங்க. தம்பி பாப்பா வேணுமா இல்ல தங்கச்சி பாப்பா வேணுமா? அரவிந்த், என்ன இது? இதெல்லாம் போய் குழந்தைகிட்ட கேட்டுக்கிட்டு? அப்பா, எனக்கு தம்பி பாப்பா தான் வேணும். நான் தான் பொண்ணு பாப்பா இருக்கேன்ல. ஜலகுட்டி, நீங்க கேட்ட மாதிரியே அப்பாவும் அம்மாவும் தம்பி பாப்பாவுக்கு ஏற்பாடு பண்றோம். நீங்க இன்னைக்கு சமத்தா போய் பாட்டி கூட தூங்கிக்கங்க, ஓகேவா? ஓகேப்பா. குட் நைட். குட் நைட். குட் நைட் மா. மகா, இந்த திரும்ப நானே வச்சு விடுறேன். மகா, சம்யுக்தா என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டல்ல, அவளுக்கு தம்பி பாப்பா தான் வேணுமா? பாபா, உடனே ஏற்பாடு பண்ணலாம். அரவிந்த், இப்ப எதுக்கு குழந்தை? இல்ல மகா, என் குழந்தைக்காக
உன்னோட கர்ப்ப பை எடுக்கிற அளவுக்கு நீ துணிஞ்சிட்ட. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தடுக்கலனா ஒருவேளை நீ கடைசி வரைக்கும் குழந்தை பத்திக்காத சூழ்நிலை கூட உருவாயிருக்கும். எந்த ஒரு பொண்ணும் செய்ய துணியாத காரியத்தை நீ செஞ்சிட்டிய மகா. அப்படிப்பட்ட உனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம காதலோட அடையாளமா அந்த குழந்தை இருக்கும், நமக்குன்னு ஒரு வாரிசு இருக்கும். எனக்கு என்ன ஆனாலும் நீ சம்யுக்தாவை கடைசி வரைக்கும் ஒரு தாயா இருந்து காப்பாத்துவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சம்யுக்தாவை பத்தி இனி நான் எப்பவுமே கவலைப்பட மாட்டேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட. அரவிந்த், என்ன அரவிந்த், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மகா, அதனால நமக்கு இன்னொரு குழந்தை கண்டிப்பா வேணும்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நமக்கு தான் சமுக்தா இருக்கால, அவ ஒருத்தி போதும். அரவிந்த், சமுக்தா இருக்கா? நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அவளோட விளையாடுறதுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணும்ல. ஹேய் மகா, நான் இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா இவ்வளவு டல்லா இருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, என்னாச்சு? நான் வேணா மாத்திரை எடுத்துட்டு வரவா, இல்ல தைலம் தடவி விடுவா? இவ்ளோ அன்போட நீங்க என்ன நெருங்கி வரீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா உங்களை இப்போதைக்கு என்னால நெருங்க முடியல. அருவன், உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் முதல்ல தீர்க்கணும். கண்டிப்பா நான் எல்லா பிரச்சனையும் ஏண்டா, நாங்கள் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி ஒரு பொண்ணோட கழுத்துல இருந்து தாலியா இருப்போம், நீங்க ஹீரோ மாதிரி வந்து எங்களை அடிச்சு போட்டு அப்படியே வாங்கி கொடுத்துருவீங்களோ? இப்ப இந்த இடத்துல உன் சங்கம் இருக்க போறோம், கேள்வி கேட்க யாரும் வரமாட்டாங்க. சொல்லு, அறுத்துறவா? சொல்றா, போட்டவா? என்னடா காரியத்தை கச்சிதமா முடிச்சிடமா? போறா, நடிச்சுங்கடா. அதெல்லாம் ஓகே தானா? ஆனா நீங்க அடிச்ச அடி இருக்கே பா, செம்ம ஸ்ட்ராங்கான அடினா. நான் பண்ண டிராமாவை அரவிந்தும் மகாவும் நம்பணும்ல, அதனாலதான் கொஞ்சம் ரியலா நடந்துக்க வேண்டியதா போச்சு. அதெல்லாம் சரிதானே, அரவிந்த் உங்களோட ஃப்ரெண்டு, நீங்க அவர் ஒய்ஃபோட தாலியை எங்களை வச்சு அடிக்க சொல்லிட்டீங்க, அப்புறம் நீங்களே எங்களை அடிச்சு போட்டு தாலி அவர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டீங்க, எதுக்குன்னே புரியலண்ணே. ஹே, இந்த பிரம்மா எதை செஞ்சாலும் எப்பவும் வித்தியாசமா தான்டா செய்வான், அதுதான் என்னோட ஸ்டைல். இங்க பாரு, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவனுக்கு என் மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வரணும், அதனாலதான் உங்களை விட்டு அவன் பொண்டாட்டி தாலி அடிக்க வச்சு நானே வந்து அவனை காப்பாத்துற மாதிரி நடிச்சேன். என்னோட நடிப்பை நம்பி அவன் என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியுமா? உயிர் காப்பான் தோழன்கிற சொல்லுக்கே நீ மரியாதை கொடுத்துட்டேன்னு ரொம்ப பெருமையா என்கிட்ட சொல்லிட்டு போனான்டா. இப்ப நான் உயிரியே எடுத்தாலும் யாரும் என் மேல சந்தேகப்பட மாட்டாங்க. இதுதான்டா
இந்த பிரம்மாவோட ஸ்டைல் அண்ணா உங்களுக்கு பிரம்மான் பேர் வச்சது ரொம்ப ரொம்ப கரெக்ட்ண்ணா அண்ணா உங்களை படைச்ச பிரம்மா மட்டும் உங்களை நேர்ல பார்த்தாருன்னு வெச்சுக்கங்க மறந்துருவாரு டேய் என்ன பாராட்டுனதெல்லாம் போதும்டா நான் சொன்ன வேலையை நீங்க கச்சிதமா முடிச்சிட்டீங்க ஆனா ஒரு விஷயம் மறுபடியும் அந்த அரவிந்த் மகா கண்ணில் மட்டும் பற்றாதீங்க சரி அண்ணா அப்புறம் நான் போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடும் நான் எந்த வேலைக்காக இந்த ஊருக்கு வந்தனோ அந்த வேலையை சீக்கிரமாவே முடிச்சுட்டு கிளம்பிடுவேன் நீங்க ரெண்டு பேரும் இனிமே இந்த ஊர்ல இருக்க வேண்டாம் உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் நான் அக்கௌண்ட்ல செட்டில் பண்ணிடுறேன் அரவிந்த் இந்த ஊருக்கு நான் வந்த வேலையை முடிக்க நீ தாண்டா துருப்பிச்சிட்ட